Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நானும் அப்பாவும் சிவகாசி வரைக்கும் போயிட்டு வந்தோம். நேத்து சொன்னாங்கண்ணே. ஆமா சொன்னாரா? தம்பி நாலு டீயை கொடுப்பா. கொடுப்பா. இது அப்புறம் தங்கச்சியை காலேஜ் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, சேர்த்துட்டீங்களா? அது விஷயமா தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப தப்பு. நாம அரசியல் இருக்கிறோம், தேவையில்லாம தேவையில்லாத நேரத்துல ரொம்ப உணர்ச்சி படக்கூடாது. நேரம் பார்த்துதான் எதிரிய சாய்க்கணும். நாமெல்லாம் அரசியல்வாதிங்க. அண்ணே சொல்லு ஜோதி, எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மதியானத்துக்கு மேலதான் வருமா? அத பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சரிமா, நீ அண்ணிய கூப்பிட்டு கிளம்பு, நாங்க இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரோம். அண்ணே நைட் முழுக்க நீங்க மூணு பேரும் தூங்கவே இல்ல, அதான் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. அண்ணி நீங்க அண்ணன் கூட வீட்டுக்கு போங்க, ஜானுவ நான் கூட்டிட்டு வரேன். இருக்கட்டும் ஜோதி, நான் போகல. அப்பா நீங்களும் இவரும் வேணா வீட்டுக்கு கிளம்புங்க. இளவரசி தான் சொல்லுது இல்ல. என்ன அங்கிள், நீங்களுமா? நம்ம இல்லன்னு மறுத்தாலும் ஊர் உலகத்தை பொறுத்தவரை நீ இளவரசி தாமா, அது மாத்த முடியாதுல்ல. நீயே இருந்து பாத்துக்கோ. சித்ரா மாமா கிளம்பலாமா? சரிமா. இருந்தது இருந்துட்டேன், இன்னும் அரை நாள் தானே, நானே இருந்துட்டு வரேன். அண்ணி அம்மா பாட்டி எல்லாம் நான் எவ்வளவு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீங்க போய் ஜானு நல்லா இருக்கா, பயப்பட வேண்டாம்னு சொன்னாதான் அவங்க நம்புவாங்க. பாட்டி அப்பா எல்லாம் ஜானு பாப்பாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க போய் ஆறுதலா பேசினாதான் அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. வீட்டுக்கு போங்க. சித்ரா கிளம்பு, போலாம். வா சித்ரா போலாம். ஜோதி இருக்கா, அவ பாத்துப்பா. வா.
தலை வலிக்குதாடா? சரி, அப்ப நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கல. நடந்தது எதுவுமே ஞாபகம் எல்லார்கிட்டயும் பேசுன, இப்ப கணீர்னு கண்ணாடி உடைஞ்சதெல்லாம் கரெக்டா சொல்றிய? கார்த்திகேயன், உசுர பணைய வச்சு உனக்காக அந்த வீட்டு மேல கல் எரிஞ்சதுல எதுக்குன எங்களை எப்படி மாட்டி விடுவா? மாட்டி விடாம பின்ன என்ன சோறு பிசைஞ்சு ஊட்டி விடுவாங்களா? உன்னை எவன்டா கல் எடுத்து எரிய சொன்னது? லூசு பையல, லூசு பையல. கார்த்தி, டேய், இங்க போறா, இங்க போறான்ற. என்னடா, என்ன என்னடா, என்ன பொண்ணு வந்து என்ன பேச வச்சு பாக்குறியா? நீ தான் பேச வைக்கிற. டேய், பேசாம இருக்கடா. என்னடா அது, நீங்க குடுக்கற அழைப்பறையில இன்ஸ்பெக்டர் என்னைய வாடா போடாங்கறாரு. பேசாம இருங்கடா, மன்னிச்சு விட்டுருவாங்க நம்மள. சும்மா தோண தோண சார், எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. என்ன சார்? ஆ சரிங்க சார், ஆ சரிங்க சார், எஃப்ஐஆர் இன்னும் போடல சார். ஆ சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். சரி சார. இல்ல சார், தேவைப்படாது. ஆமா சார், நான் பேசிட்டு சொல்றேன் சார். சரிங்க சார, ஏதாவது டவுட்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே சார், கால் பண்றேன். அண்ணே, நீ என்ன இங்க என்ன இன்ஸ்பெக்டர்? எங்க அண்ணனையும் தேவையில்லாம இந்த கேஸ்ல ஜோதி சேர்க்க சொல்லிட்டாளா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்ன வயசுல எல்லா பசங்களும் பண்றது. கார்த்தி நைட்டு பசங்களோட சேர்ந்து தீர்த்தம் சாப்பிட்டுருப்பான் போல. விளையாட்டா கல்லெறிய போகி அது தர்ம மக மண்டையில பற்றுச்சாமா. பேர் போட்டே ஆகணும்னு உங்க மூத்த மச்சினம் பொண்ணு வீம்பா நின்னுடுச்சு. ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, நீங்களே பாருங்க, 16 செக்ஷன் எழுதி கொடுத்துருக்கு. சாதாரண கல்லறியிற விவகாரத்துக்கு இத்தனை செக்ஷன் இருக்குன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். கேஸ் எதுவும் இல்லைன்னு ஏராம சாருக்கிட்டையும் பேசிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்ப சொல்லிட்டாரு. என்ன வேணாலும் எழுதிக்கங்க. அண்ணா, நீங்க எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? கார்த்திக் கையெழுத்து போட்டாலே போதும். ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு போறது அவங்களுக்கு ரொம்ப கௌரவமா தெரியுது போல. நாளை பின்ன இதை விட பெருசா ஏதாவது ரவுடித்தனம் பண்ணுவாங்க. அவன் கையெழுத்து மட்டும் பத்தாது, அப்பன் கையெழுத்தும் வேணும்னு சொன்ன என்ன பண்றது? நெஞ்ச நிமித்துக்கிட்டு ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.